உள்ளாட்சி உள்ளாட்சி அரசு அரசு வாசிப்பது சரவணன் கோவை வானக்கார வீதி பிரகாசம் பேருந்து நிலையத்தில் கனவாய் பகுதியைச் சேர்ந்த சுதா பேருந்திற்காக காத்திருந்த போது முப்பத்தி ஒன்பது கிராம் சுமார் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் மதிப்புடைய தங்க வளையங்கள் திருடு போனதாக கடைவீதி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இந்த சம்பவம் குறித்து கடைவீதி போலீசார் மற்றும் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தினர் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணிக்காக பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தபோது புகார் அளித்த சுதா பின்புறம் வயதுடைய மூதாட்டி சந்தேகிக்கும்படி நடந்தது தெரியவந்தது பின்னர் பேருந்தில் ஏறும்போது கூட்ட நெரிசலை பயன்படுத்தி கொண்டு கட்டப்பையில் இருந்த தங்கப்பை அழகாக தூக்கிவிட்டு செல்லும் காட்சிகள் சிசிடிவி காட்சிகளில் பதிவாகியுள்ளது அதன் பின்னர் போலீசார் தீவிர விசாரணை நடத்தியதில் துடியலூர் பகுதியைச் சேர்ந்த சரஸ்வதி வயது அறுபத்தி ஐந்து எனவும் ரவிச்சந்திரன் என்பவருடன் கூட்டு வைத்து கொள்ளையடித்ததும் மேலும் கடந்த பதினைந்து வருடமாக பண்டிகை காலங்களில் பேருந்துகளுக்காக காத்திருப்பவர்கள் குறிவைத்து குறிப்பாக கட்டைப்பையில் வைத்து வரும் பொருட்களை கொள்ளையடிப்பவர்கள் எனவும் தெரியவந்துள்ளது இருவரையும் நேற்றிரவு நீதிபதி இல்லத்தில் ஆஜர் செய்து சிறையில் அடைத்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளாட்சி அரசு செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து பெல்பட்டனையும் பிரஸ் செய்யுங்கள்